என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு அம்மா வரத்துக்கு நான் போய் பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் நீ எடுத்து வச்சியா அஞ்சலி எடுத்து வச்சுட்டா நூ டாய்ஸில் எடுத்து வச்சிட்டியா ஆ நான் எடுத்து வச்சிட்டானே அம்மா வராங்களான்னு போய் பார்க்குறேன் அம்மா அம்மா அமைச்சேன் இன்னணி இப்படி கத்துறீங்க நான் டிஸ்கவுண்ட் சேல் வாங்கினது இப்படி கீழே போட்டுட்டேனே ஆ எல்லாம் என் ட்ரெஸ்ஸில் எடுத்து வச்சிட்டிங்களா டிஸ்கவுண்ட் சேலு தானே போன வாட்டி வாங்கிட்டு வந்தது எனக்கு தெரியும் ஐயோ எப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாளோ ஏன் பண்ணாச்சு சரிம்மா முதல்ல ட்ரெஸ்ஸு மாற்றிக்கோங்கம்மா இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு செம்மையாக இருக்கு அந்த பெல்ட்டு கூட நீங்கள் டிஸ்கவுண்ட் சேல தான் வாங்குறீங்க கரெக்டா நான் உங்கள் பீரோ வந்து எப்பயுமே செக் பண்ணி செக் பண்ணி பார்ப்பேன் அனு இந்த வேலையெல்லாம் நாளா எனக்கு தெரியவே தெரியாது அட நீ பாட்டுன்னு ஃபோனை நொண்டுவே இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருப்பேன் அட என்னை பத்தியே சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்காத இப்போ நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க போறேன் நீங்க இன்னும் எடுத்து வைக்கலையா ஐயோ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அஞ்சலி ஏன்டி இப்படி பண்ற சீக்கிரம் வா வாங்கிட்டே ஒரு கோபத்துல மறந்துட்டேன்ப்பா சரி நான் போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அப்ப அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் சரி வாங்க கிளம்புங்க வாங்க சீக்கிரமா போனோம் ஐயோ யாரோ வராங்களே யார் வராங்க பார்பியா இல்ல ஏதாவது பேயா என்ன அப்படி பாக்குறீங்க இந்த ஃப்ராக் எனக்கு சூட்டபிளா இருக்கா அம்மா பேயே என்ன விட்டு விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் இத விட்டு பா என்னது பேயா பார்பி பார்பி உன மாதிரி ஒரு குட்டி சத்தானா பேயாதோ வந்து உட்கார்ந்து நீ பாக்கதல வந்து காப்பாத்து பார்பி நான் ஒன்னு பேய் இல்ல கேன் நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க இந்த ட்ரெஸ்ஸை பர்த்டேக்கு பர்த்டே கிஃப்டாக வாங்கி கொடுத்தீங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் ரெண்டு வருஷம் கழிச்சு எடுத்து போடுறேன் அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பெருசாக வாங்கி வச்சுக்கிறீங்க ஓ நான் தானே வாங்கிட்டு வந்துடுறேன் இந்த வருஷம் ஆயிடுச்சுல மறந்து போயிருப்பேன்ல அதுக்கு நீ பேய்னு சொல்லுவீங்களா ஏற்கனவே பேய் மாதிரி தான் இருக்கா இது பேய்னு சொல்லுமா மேக்கப் போட்டு இன்னும் குட்டி சாத்தா மாதிரி அவரா சொன்னீங்க அப்பா நான் எஸ்கேப் போயிடுறேன் அப்பா எனக்கு டயராக இருக்குது நான் போய் தூண போகிறேன் அப்பா எஸ்கேபி எஸ்கேப்பி என்ன நேரம் கரெக்டாக போய் எஸ்கேப் போயிடுறீங்களா இருக்குது உங்களுக்கு எப்பா எப்படியாவது தப்பிச்சு வந்தாச்சு சரி ரெஸ்ட் எடுப்போம் தூங்கலாம் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரு புதுசு புதுசாக மேக்கப்லாம் போட்டு நான் வந்தேன் பசங்களாம் பின்னாடியே வாங்க எங்கேயும் குடு குடுன்னு ஓடாதீங்க தெரியுமா தெரியும் சரி சரி வாங்க வாங்க

உக்காருங்க உட்காருங்க ஆ சரிங்க சித்தி ஆமா இப்ப பேர் என்ன மறந்து போச்சு நீ சொல்லுங்க பார்க்கலாம் என் பேர் அஞ்சலி என் பேர் அனு ஆ சூப்பர் சூப்பர் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நாங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறோம் சித்தி அப்படியா சரி 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 ஆமா ரோசி குட்டி எங்க போனா அவ என்ன பண்றா அவ என்ன கிளாஸ் படிக்கிறா ஆமா ஆமா சொல்லுங்க சித்தி அவ வந்து இப்ப தாண்டா யூகேஜி படிக்கிறா யூகேஜி தானா அப்ப நம்மள விட குட்டி பொண்ணு தானா அவ ஆமா ஆமா அவ உள்ள கஞ்சி ஃபோன் நோடிட்டு இருக்கா என்னது ஃபோன் நோண்டறாளா பாருமா பாரு நாங்களே இன்னும் ஃபோன் போன் எப்படி அன்லாக் பண்றதே தெரியாம இருக்கோம் சீ ரோசி ஆ சுடு அங்க சுடு இங்க சுடு ஆ அப்படிதான் சுடு 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 ஐயோ அம்மா வர இப்போ போய் கூப்பிடுறாங்களே லாஸ்ட்டு ஐ அனு அஞ்சலி ஏய் ஹாய் ஹாய் அக்கா எப்பா யாரோட கால் பாதே இவ்வளோ பேசா இருக்கு யாரோ இருந்துட்டு போட்ட போக மாறிக்கிறாங்க ஹாய் ஹாய் இடம் ஏஞ்சிருங்க இல்லை இது என்னோன்னு இடம் என்ன மாதிரியே அடைப்பிடிக்கிறாப்பேன் ருசியும் பரேன் ஆமாக்கா அவ ஒரு சில டைம் என்ன மாதிரியே பண்ணுறா அம்மா பேசிகிட்டு இருக்கம்மா முதல்ல எழுந்திருங்க இது என்னோட பிளேஸு அப்படி ஹாய் ஹாய் அஞ்சலி அனு ஹாய் அக்கா நான் முதல்ல என் பிளேஸை பிடிச்சிக்கிறேன் நீ எத்தினாது ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஃபோன்லாம் பாப்பியா நான் நல்லா விளையாடுவானே நீங்களும் விளையாடுவீங்களா என்னது எங்களுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கே தெரியாது அது நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர அப்புறம் ஆ சரி சரி சின்ன ஃபோன் கிட்டங்க நான் முப்பை கற்று கத்தா இருக்கே பரவாயில்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சி இங்கே ஒருத்தங்க உக்காந்துட்டு இருக்காங்க உனக்கு கண்ணே தெரியலையா யார் வந்திருக்காங்கன்னு பாரு கொஞ்சம் ஏ பெரியமா எப்படி இருக்கீங்க இப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறேன் நான் ஏற்கனவே உனக்கு தான் தெரியாது நீ அப்போ குட்டி குழந்தையாந்தியா அதனால அதான் எனக்கு தெரியலையா பார் பாருணும் நம்ம ரெண்டு பேரும் இங்கே நின்னுட்டு நம்ம அம்மா அம்மா மடியில போய் ரோசிக்கு பாரு நம்மளை உக்கார கூட சொல்லலை பாரு ஏ முதல்லே அம்மாவும் சொன்னாங்க சித்தியும் சொன்னாங்க உனக்கு காது கேட்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவன் மேல வீணா பழிய போடாத அஞ்சலி நான் சொன்ன எல்லாத்தையும் கோவம் நான் போய் உட்கார என்ன என்னப்பா இவ சோஃபா மேல உட்கார அப்புறம் எல்லாரும் டயர்டா இருப்பீங்க நான் அதாவது கொண்டு வருவா என்ன சாப்பிட்றீங்க எனக்கு காஃபி சித்தி எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணும் ஏய் வந்த இடத்துல ஜூஸ் எல்லாம் கேட்க கூடாது ஓகே நோ ஜூஸ் எனக்கு ஜூஸ் தான் வேணும் பரவால பரவால நான் குடுக்குற ஜூஸ் என்கிட்ட இருக்குக்கா எனக்கு உனக்கு உண்டா ரோசி எல்லாருக்கும் உண்டா பாரு பாரு நம்ம தான கேஸ்ட் நம்ம தான ஜூஸ் குடிக்கணும் நமக்கு தான கேட்டோம் அவளும் கேக்குற பாரு ஜூஸ் தான எல்லாருமே தான் குடிப்பாங்க நீ கம்ல கிய கொஞ்ச நேரம் ம் இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்